ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசிபசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபிங்க. அதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் பால் இருந்தால் போதும். ஸோ இந்த லாக்டவுனில் நம்ம குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் நிறைய ரெசிபிஸ் வருது. ஸோ எல்லோரும் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அடுப்பில் நான் வைக்கலைங்க, அடுப்பில் வைக்காமலே எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அரை கப் அளவுக்கு சுகர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம் சுகர் இருக்குங்க. ஒரு 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர். பால் பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க, 10 ரூபாய் பேக்கெட் கூட நம்ம கிடைக்கிது, அந்த பேக்கெட்டுமே போதும் இதுக்கு. ரொம்பவே க்ரீமியான ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த பால் பவுடர் போடுறதுனால. ஸோ இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியமான ஒரு தீலையே வந்து நம்ம இதை கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க வச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா, அந்த டைம் வரைக்கும் நல்லாவே கொதிக்க வைங்க. ஸோ இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு. அந்த சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் எல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம அடுப்பில் மீதமான தீயில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பால் பவுடர் போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும் நமக்கு அந்த பாலில். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் நம்ம ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. இது எல்லோ கலர் பவுல்ன்றதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாமல் போயிடுச்சு. ஸோ 3 முட்டையும் நான் இதில் வந்து மஞ்சள் முட்டையோடு சேர்த்தே உடச்சி விட்டுருக்கேன். அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நுர வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க நமக்கு அந்த ரெசிபிக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் வந்து உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, இல்லைனா வேண்டாங்க, நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடாகவே வந்து அந்த பால் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வாடை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இல்லை முட்டை ஸ்மெல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட பிடிக்காமல் போயிடும். அதுக்காக தான் வெனிலா எசன்ஸ் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அந்த சூட்டோடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த நம்ம செய்கிற வந்து அந்த ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடும். செம்ம க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ நம்ம சூடாகவே எல்லாத்தையும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நான் நல்லாவே அடித்து விட்டேன் பாருங்கள். எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. இப்போது நார்மலாக ஒரு டிஃபன் பாக்ஸ், அடிகனமான ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக எண்ணெய் இல்லை நெய் ஏதாச்சும் ஒன்று தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன் 2 விஷயங்களாக சொல்கிறேன்னா, லாக்டவுனில் இருக்கிறத வச்சு பண்ணணுன்றதுனால நான் 2 சொல்கிறேன். எது உங்ககிட்ட இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 முறை இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஒரு தட்டை கவுத்து போட்டு விட்டுடுங்க. ஸோ அந்த தண்ணி நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதி வர டைமில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுலை அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டாதீங்க, தீய ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறம் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ தட்டு போட்டு கண்டிப்பாக மூடணுங்க. ஏன்னா அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெலாம் உள்ளே இறங்கி இந்த அளவுக்கு க்ரீமியாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த நம்ம எந்த பாத்திரத்தை வைக்கிறோமோ அதை வந்து ஒரு தட்டு போட்டு அழகாக வைக்கணும். நம்ம டூத்பிக்கோ இல்லை நார்மலாக வந்து ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தா ஒட்டவே இல்லை பாருங்கள். ஸோ நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வைக்காமல் நீங்கள் டக்குன்னு கவுத்து விட்டிங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கிட்டு வரோங்க. ஸோ ஒரு நல்ல கூலாகட்டும், ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா கவுத்து போட்டு சூப்பரான ஒரு கேக்கை விட கேக் கே மிஞ்சிற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி நமக்கு கிடைக்கும். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல, செம்ம க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே இந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த 10 ரூபாவோட பால் கவர் வந்து இதில் ஆட் பண்ணால் தாங்க வரும். ஸோ இதுக்கு மேலே நான் வைக்கிறதெல்லாம் வந்து வீடியோக்காக கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. செய்யறதுக்கு மட்டும்தான் ஒரு 15 லிருந்து 20 நிமிஷம் ஆகும். எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கை வைக்கும் போதே தெரியல, செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இறங்கும் பாருங்கள். நான் டக்குன்னு வச்சுட்டேன், அது அதனால் இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணுற ஸ்லைஸை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.